ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரிக் கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே ட்ரிபியூட் வீடியோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரோட பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட லெஜண்ட் ஷிவ்நரேன் சந்தர்பால், அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் 16th வருது. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அவருக்கோட ட்ரிபியூட் பண்ணுறோம் அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ரசிகர்கள் நம்ம சேனலில் வந்துட்டு க்ரிக் கார்ட்ஸ் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிவநரேன் சந்தர்பால் இவர் வந்துட்டு கயானாவில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் தான் வந்துட்டு இவரோட ஹோம் டவுன். இவர் சின்ன வயசுலேயே இவர் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட், அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இவர் கிரிக்கெட்டை ஊக்க வச்சு இவர் விளையாடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க அப்படின்னே சொல்லிக்கல. இவர் சின்ன வயசுலேருந்து பண்ண பெர்ஃபார்மன்ஸ்னாலே வந்துட்டு இவர் டீமுக்குள்ளே வர முடிஞ்சது. இவர் டெபியூ பார்த்தீங்கன்னா 1994 ரிச்சி ரிச்சர்ட்ஸன் கீழே தான் டெபியூ பண்ணார். ஸோ சந்தர்பால் வந்துட்டு ஒரு இண்டோ கரீபியன் பிளேயர் அப்படின்னே சொல்லிக்கல. அவருக்கு இந்தியன் ஆக்சென்ட் இருக்குது அவருக்கு. அவர் வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலியிலேருந்து பிறந்தவர் தான் அவர், பட் கரீபியன் போய் செட்டில் ஆனவர். ஒரு இந்தோ கரீபியன் பிளேயரை இருந்து 100 மேட்ச்க்கு மேலே விளையாண்ட ஒரே பிளேயர் அப்படின்னா சந்தர்பால் மட்டும்தான் அந்த சாதனை பண்ணியிருக்காங்க. எத்தனையோ இந்தோ கரீபியன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ரவி ராம்பால் இருக்காரு, தினேஷ் ராம்டின் இருக்காங்க, ராம் நரேசர்வன் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, பட் சந்தர்பால் மட்டும்தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சந்தர்பாலுக்குமே இந்தியாவுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கல. ஆன்ஃபீல்டிங்கோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரி சரி, மெய்டன் ஓடிஐ செஞ்சுரி சரி, இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக மட்டும்தான் அவர் ஆரம்பித்து வச்சுருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு 6 செஞ்சுரி 5 செஞ்சுரி இந்தியாவுக்கோட மட்டும்தான் அவர் அடிச்சிருக்காரு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு சில இந்தியாவோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கல. சந்தர்பாலுக்கு இந்தியானா ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கல இதெல்லாம் வந்துட்டு. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம வந்து சந்தர்பால் பற்றியான ஸ்டாட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிக் ஸ்டாட்ஸ்னு ஒரு சில இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆரம்பிப்போம். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சிவநரேன் சந்தர்பால் வந்துட்டு ஒரு யூனிக் ரெக்கார்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பால்ஸ் வித்தவுட் பீயிங் டிஸ்மிஸ்ட், இந்த ஒரு யூனிக் ரெக்கார்ட் இருக்குது அவருக்கு. அதாவது 1000 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அவுட்டே ஆகாத ஒரு பிளேயர் அப்படிங்கன்னா உலகத்திலேயே வச்சு சந்தர்பால் மட்டும்தான் அந்த ஃபீட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது ஒரு வாட்டியில் 4 வாட்டி பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப சொல்ல போகிற விஷயம் என்னென்னா 2002 எகெயின்ஸ்ட் இந்தியாவோட ஒரு மேட்ச்சில் வந்துட்டு அவர் நாட் அவுட்டாக இருந்துட்டார் 2 இன்னிங்ஸுமே. திருப்பி அடுத்த மேட்ச்லேயும் நாட் அவுட்டு. அந்த மாதிரி வந்துட்டு அது பால்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1000 பால்ஸ் வந்துடுது. அதே மாதிரி க்ரீஸில் இருந்த டைம் பார்த்தீங்கன்னா 1500 மினிட்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 1 & 1 பிளே டு டூஸ் அப்படின்னே சொல்லிக்கல இதில். அதே மாதிரி அந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கும் அவர் காரணமாக இருந்தார். இந்தியாவை 2-for-1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வந்து சந்தர்பால் தான் வாங்குவார். ரெண்டாவது யூனிக் ஃபீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே வச்சு சேஸிங் அதிகமான ஸ்கோர் சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 418 ரன் சேஸ் பண்ணியிருப்பாங்க எகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட. எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த ரெக்கார்டு இருக்குது. 2003 நடந்திருக்குது. இந்த ரெக்கார்டில் வந்துட்டு சந்தர்பால் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார். இந்த மேட்ச்சில் வந்துட்டு அவர் வந்து செஞ்சுரி நம்பர் 7 இறங்கி செஞ்சுரி அடிச்சிருப்பார் 4th இன்னிங்ஸில். பொதுவாக இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 4th இன்னிங்ஸில் 300 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது அந்த ஆப்போனன்ட் டீம்ஸ் எந்த டீமாக இருந்தாலும். பட் அந்த காலகட்டத்தில் அது 2003 ஆஸ்திரேலியா வந்துட்டு பயங்கரமான ஒரு மைட்டி டீமாக இருந்துச்சு. பிரெட்லி, கிளென் மெக்ராஜ், ஷேன் வார்ன் இந்த மாதிரி ஒரு டீம் அகேன்ஸ்டாக இது வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் சந்தர்பால் அண்ட் சர்வன் ரெண்டு பேருமே 100 அடிச்சிருப்பாங்க. 100 அடித்து ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஹை பெர்ஃபார்மன்ஸ்க்காக சந்தர்பாலுக்கு அந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிற கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு யூனிக் ஃபீட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தர்பால் ஆக்சுவலாக கேப்டனும் இருந்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ கேப்டன் ஆகி ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்சே வந்துட்டு அவர் ரன் அடிப்பாங்கல்ல, அது வந்து ஹையஸ்ட் ரன் அப்படின்னா 21st செஞ்சுரியில் இவர் மட்டும்தான் வந்துட்டு டபுள் செஞ்சுரி போட்ட 1 & 1 பிளே டு டூஸோ அப்படின்னா இவர் மட்டும் 203 ரன் நாட் அவுட் அடிச்சிருப்பார் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட 2005. வேர்ல்ட் லெவலில் ஓவரால் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டவுலிங் அப்படிங்கிற நியூசிலாண்டு பிளேயர் தான் வந்துட்டு கேப்டனாக இருந்து 240+ அடிச்சிருப்பாரு 90s. பட் அதை வந்துட்டு 21st செஞ்சுரியில் 1 & 1 பிளேயர்னா சந்தர்பால் மட்டும்தான் இருக்காரு அந்த லிஸ்ட்டில். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 750 பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காரு அவர் அகெயின்ஸ்ட் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில். பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 82 டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் கூட அவர் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காருன்னு சொல்லிக்கல. இது எல்லாமே வந்து ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னே சொல்லிக்கல. ரெண்டாவது இடத்துல ராகுல் டிராவிட் இருக்காரு 738. ஸோ சந்தர்பால் 750 அக்கேஷன்ஸில் கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்லேருந்து 500 டிஸ்மிசல்ஸை பார்த்துருக்காரு. அவரோட பார்ட்னர் வந்துட்டு அவுட் ஆவார் தெரியுமா, அது வந்து 500 வாட்டி வந்துட்டு அது பார்த்துருக்காங்க அந்த ஒரு அக்கேஷன்ஸ் மட்டுமே.
அடுத்த யூனிக் ஃபீட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாஃப் சென்ச்சுரிஸ், செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாஃப் சென்ச்சுரிஸில், 66 50 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு சச்சின் 69 50, ரெண்டாவது வந்துட்டு சந்தர்பால் தான் அடிச்சிருக்காரு 66 50s. அடுத்து என்ன யூனிக் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பிராட்மேன் ரெக்கார்டு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இயர்ஸில் வந்துட்டு ஆவரேஜ் 100 மேலே வச்சுமே 500 ரன்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ண ஒரே பிளேயர் டான் பிராட்மேனுக்கு முன்னாடி இருந்தார். அதை வந்துட்டு சந்தர்பால் ஈக்குவலன் பண்ணிட்டார். 2007 2008 கண்டினியூஸாக ஆவரேஜ் 100 மேலே வச்சுருக்காரு, ரன்ஸு 500 ரன்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லிக்கலாம். டான் பிராட்மேனுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு நம்பர் 3 4 வந்துட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச சச்சின், ரிக்கி பாண்டிங், குமார் சங்கரா, ஜெயவர்தனே, கேலிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 4 ஆடி இருப்பாங்க. பட் சந்தர்பால் வந்து நம்பர் 5 ஆடி மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 6000 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது ஒரு பயங்கரமான யூனிக் ஃபீட்னே சொல்லிக்கலாம். ஈவன் விவிஎஸ் லக்ஷ்மன் கூட அதை டச் பண்ண முடியல, பட் சந்தர்பால் வந்து டச் பண்ணியிருக்காரு. அதேவே நம்பர் 6 அதே மாதிரி ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 64 ஆவரேஜ் வச்சிருக்காரு நம்பர் 6. அது வந்து மேட்ச் ஆனது கம்மி தான், பட் ஆவரேஜ் வந்து மோஸ்ட்டாக இப்போ வரைக்கும் இருக்குது அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ், அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஃபோர்த் இன்னிங்ஸ்லேயுமே வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடித்த அதிக ரன்ஸ் அடித்த பிளேயர் அப்படின்னு சந்தர்பால் மட்டும்தான். ஈவன் லாராவை சர்பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லிக்கல. சந்தர்பால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் அப்படின்னு நம்ம அப்படி தான் இருந்துட்டுருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளே மெய்சிலுக்கு இருக்குன்னே சொல்லிக்கல. அவரோட ஸ்டான்ஸ் வந்து சொல்லியே ஆகணும். சந்தர்பால் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அவரோட ஸ்டான்ஸ் மட்டும்தான். அந்த ஸ்டான்ஸ் பேருங்க இருக்கு கிராப் லைக் ஸ்டான்ஸ் அப்படிம்பா, நண்டு மாதிரி தான் ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நிற்கும் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிற்கும்போது பவுலர்ஸோட ஆங்கிள் வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கிடைக்குது பால் எங்கே போட போகிறாங்க அந்த ஆங்கிள் எல்லாமே அவரால் அப்சர்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறக்காக வந்துட்டு அந்த ஒரு ஸ்டான்ஸை வந்து அவர் நின்று விளையாண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டையடி மன்னன் அப்படின்னு சொல்லிக்கல சந்தர்பால். எப்படி இந்தியாவுக்கு ஒரு ராகுல் டிராவிட்டோ அந்த மாதிரி சந்தர்பாலும் வந்துட்டு ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர், ஆங்கர் இன்னிங்ஸ் நல்லா ஆடுவார். பட் அவரே ஒரு மேட்ச்சில் வந்துட்டு ஆஸ்திரேலியா எகெயின்ஸ்டாக 60 100 அடிச்சிருப்பார். அது வந்து இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியில் நம்பர் 5 வந்துட்டு அவர் இருந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லிக்கல. முக்கியமான இன்னொரு விஷயம் இது ஆஸ்திரேலியாவோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 வந்துட்டு பிரெட்லி வந்துட்டு ஒரு ஷார்ட் பிச் பால் போட்டு அது வந்து கழுத்தில் அடித்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுமே அவருக்கு என்ன நடக்குது, அவருக்கு சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல, கை கால அசைக்கும் கூட முடியலையாமல். ஆனாலும் வந்துட்டு ஸ்கோர் வந்து 8 போயிருக்கு, இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ நின்னாகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி வந்து எந்திரிச்சு நின்று அவர் எந்த ஸ்டெல்லாம் எடுக்க போகாமல் மெடிசின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அது விளையாண்டு அவர் ஃபாலோ ஒன் கூட தவிர்ப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் சீர் பண்ணுவாங்க அந்த இடத்துல, செஞ்சுரியும் கூட போடுவார் அந்த இன்னிங்ஸில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு சந்தர்பால் கிரேட்டஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், கிரேட்டஸ்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் நாட்டுக்காக வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்பீட்டன், அதாவது 100 அடிச்சுட்டு நாட் அவுட்டாகவே இருந்திருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு சந்தர்பால் நம்பர் 1 இருக்கிறார். 18 வந்துட்டு 100 அடிச்சுட்டு நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ரெண்டாவது பேரும் சச்சின் தான் இருக்கார், 16 அடிச்சிருக்காரு. இவர் வந்து சந்தர்பால் 18 அடித்து அது அந்த ஃபீட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 வந்து தொடர்ந்து 7 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஹையஸ்ட்டு அவ்வளோதான், ஒரு 4-5 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு 50 வந்துட்டு 7 கண்டினியூஸாக அடிச்சிருப்பாங்க. சந்தர்பாலும் அதில் ஒருத்தர். ஸோ அதுக்கும் ஈக்குவலன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான் டெஸ்ட் கிரிக்கெட் பாட்டு. அடுத்து ஓடிஐ பார்க்க போகிறோம். ஓடிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1997 வந்துட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 200 அடித்து சேஸ் பண்ணி இந்தியாவுக்கு எகென்ஸ்ட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லிக்கல. அந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து 200 டார்கெட் கொடுத்துருப்பாங்க. சேஸ் பண்ணும்போது அவரும் சந்தர்பாலுமே ஸ்டூர்ட் வில்லியம்ஸ் அவங்களும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்து 200 தாண்டி இருப்பாங்க. அதில் சந்தர்பால் 100 அடித்து மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருப்பார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேறு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் 200 அடிக்கிறது அகெயின்ஸ்ட் இந்தியா கூட அடித்த அது ஒரு யூனிக் ஃபீட் அப்படின்னே சொல்லிக்கல. அடுத்து 2007 வந்து சொல்லியாகணும், சௌரவங்களோட கம்பேக் மேட்ச் அப்படின்னே சொல்லிக்கல. 2007 98 ரன் அவுட் ஆயிருவார் அந்த மேட்ச்சில். அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 338 அடிச்சிருப்பாங்க இந்தியா. வெஸ்ட் இண்டீஸ் வந்து சேஸ் பண்ணும்போது 324 மேட்ச் ஓவர் ஆயிரும், வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருவாங்க. பட் அதில் சந்தர்பாலோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 149 நாட் அவுட் அடிச்சு நின்றுப்பார். ஆக்சுவலி ஆங்கர் இன்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் ஆப்போசிட் இருக்கிற பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்கல. கம்பேக் மேட்ச் அப்படின்னே சொல்லிக்கல சந்தர்பாலுக்கு. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு செஞ்சுரி அடிப்பார் அகேன்ஸ்ட் இந்தியாவோட. ஸோ அது ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதில் கம்பேக் பண்ணியிருக்காங்க, கங்குலி கம்பேக் பண்ணியிருப்பார், இந்த பக்கம் சந்தர்பால் கம்பேக் பண்ணியிருப்பார்.
இது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ அடுத்து இவ்வளோ சந்தர்பால் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்து அடுத்து சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஒரு நாலஞ்சு ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஊரில் வந்துட்டு அவினாசி ரோடு இல்லை திருச்சி ரோடு அந்த மாதிரிலாம் பேர் வச்சிருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு சந்தர்பாலோட ஹோம் டவுனில் வந்துட்டு அவரை கௌரவிக்கிற விதமாக சிவ் சந்தர்பால் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்துட்டு அங்கே அவர் பேரில் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவரோட கண்ணு கீழே பிளாக் கலரில் ஒரு ஸ்டிக்கர் பெயிண்ட் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, சன்லைட் வந்து கண்ணுக்கு கூசாமக்கிறதுக்காக, அந்த ரேடியேஷன் வராமக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது அது வந்து ஒரு அட்வர்டைஸிங்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அந்த அந்த டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க 2000s. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நிக்நேம் ஒன்று இருக்குது, அது என்னென்ன பேர், டைகர் அப்படின்னு வந்துட்டு அவரோட அங்கிள் வந்துட்டு அவரும் ஒரு கிரிக்கெட்டர் தான், அவர் வந்து வச்சிருப்பார். ஸோ டைகர் அப்படிங்கும்போது அந்த இப்போ வரைக்கும் எந்த கிரிக்கெட்டர்ஸும் அந்த ஒரு பேர் இல்லை, அவர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து முக்கியமான இன்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தர்பால் கண்ட ஒரு பையன் இருக்கார், அந்த பையன் பேர் வந்து டேக்னரேன் சந்தர்பால். அவரும் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டர் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அவரும். ஸோ வேர்ல்டே ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா மகனும் வந்துட்டு கிரீஸில் நின்று கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரேராக கேஸ் என்ன சொல்லிக்கல, ஒரு சன் ஒரு லெஜண்ட் ஃபாதருமே ஒரு சன் வளர்ந்து வரும் ஒரு எமர்ஜிங் சன்மு விளையாண்டுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சந்தர்பால் பற்றி ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ மீண்டும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வேறு ஏதாவது சிறப்பான வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தர்பால் விஷ் பண்ணிடல, ஹாப்பி பர்த்டே சந்தர்பால். ஸோ அவ்வளோ வீடியோ முடிஞ்சு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.